இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட போகுது. வெறுகு விமரிசையாக கொண்டாடப்பட போகிறாங்க. குடியரசுத் தலைவர்லாம் டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. பயங்கரமாக இது பண்ண போகுது. இப்போ நம்ம எல்லாருக்குமே சந்தேகம் வரலாம் இந்த இடத்துல. என்னென்னா 2012 சட்டமன்ற வைர விழா அப்படின்னு ஒன்று அரசு கொண்டாடினாங்களே, அப்படி பார்த்தோன்னா 2052 தானே இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடணும். இப்போ எப்படி கொண்டாடுறாங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து 1989 பொன் விழா அப்படின்னு கொண்டாடினாங்களே, சட்டமன்ற பொன் விழா அப்படின்னு. அப்படி பார்த்தா கூட 2039 தானே அடுத்து நூற்றாண்டு விழா கொண்டாடணும். இப்போ எப்படி கொண்டாடுறாங்க? இதுதான் கேள்வி. இதுக்கு என்ன பதில் அரசாங்கம் சொல்கிறாங்க? இந்த ரெண்டு, இது வைர விழா பொன் விழாலாம் கொண்டாடினதுக்கான காரணம் என்ன? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் இந்த வைர விழா 2012 கொண்டாடினதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னங்கிறத பார்த்துருவோம். 1952 தான் முதன் முதல்ல இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுத்து எல்லோரும் ஓட்டு போடலாம், உங்களை யார் வந்து ஆளணும்னு நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்கப்பட்டது. அப்போ அது நடந்தது. முதன் முதல்ல சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருந்து பண்ணது 1952. அதனுடைய 60 வருஷ விழாவாக தான் 2012 சட்டமன்ற வைர விழா அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. சரி, இதுக்கு காரணம் இது. இப்போ 1989 பொன் விழா அப்படின்னு ஒன்று கொண்டாடினாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம 1937 போனோம். அதுக்கு 37 கீழவை மேலவை அப்படின்னு ரெண்டு அவையாக பிரித்தாங்க. இப்போ இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறோம். அதில் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க தான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது கீழவை அப்படின்னும், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சி அப்படிங்கிறவங்க மேலவை அப்படின்னும் இருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு சென்ட்ரலில் கூட பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு ரெண்டு இருக்குல்ல, இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் விரிவாக பேசுவோம். இந்த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ங்கிறது தொடங்கப்பட்டது 1937 தான். அதை குறிக்கிற விதமாக, அதை கொண்டாடுற விதமாக 1987 நடக்க வேண்டியது 89 பொன் விழா நடத்தப்பட்டது. சரி, இப்போ 2021 சட்டமன்ற நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டே எல்லா அதிகாரத்தையும் போய் கொடுக்காதீங்க, நீங்கள் வந்து மாநிலங்களுக்கு அதனுடைய அதிகாரங்களை கொடுங்க. இப்போ கல்வி, சுகாதாரம், இந்த விவசாயம், தொழில், இது சம்மந்தப்பட்ட முடிவுகள்லாம் அவங்களே எடுத்துக்கிறட்டும். அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு குழு அமைங்க, ஒரு சட்டமன்றம் கொடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையெல்லாம் கொடுங்க, இப்படிலாம் பேசி வந்துட்டு 1921 தான் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்திருக்கு. முதன் முதல்ல இந்த 1920 தான் அந்த தேர்தல் நடந்து மக்கள் ஓட்டு போட்டு ஒரு சட்டமன்றம் உருவாகியிருக்கு. அந்த சட்டமன்றத்தினுடைய 100வது ஆண்டு விழாவைத்தான் இப்போ 2021 அரசாங்கம் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே முதன் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியதுங்கிறது அந்த 1920 நடந்த தேர்தல் தான். அதனுடைய ரிசல்ட் வந்து 12 ஜனவரி 1921 வந்துச்சு. இதுதான் இவங்க சொல்கிற இந்த காரணம், மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தினுடைய 100வது ஆண்டு விழா அப்படின்னு. இதைத்தான் நாங்கள் உங்கள் கூட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா இப்போ தானப்பா 2012 நடந்துச்சு, 89 நடந்துச்சு, இது என்ன அப்படின்னு போட்டு குழம்பும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் உங்ககிட்ட நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதான் சொல்லியிருக்கோம். மிக்க நன்றி.